عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نظرة النعيم يسقون من رحيق مختوم ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كيف أنعم وصاحب القرن يلتقم القرن وحنى جبهته وينتظر متى يؤمر صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قبلهم الله كي ورتاها الحمد لله عند الله سبحانه وتعالى இணைத்துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில்
ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளையில் மூன்று உலகத்துக்காக சம்பாதிக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். முதலாவது தாரு துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இரண்டாவது தாருல் பர்சக், மௌத்திலிருந்து தொடங்கி கியாமத் வரையும் உள்ள இரண்டாவது வாழ்க்கை. மூன்றாவது வாழ்க்கை தாருல் ஆஹிரா, கியாமத்திலிருந்து தொடங்கி சொர்க்கம் போகும் வரையுள்ள வாழ்க்கை. இந்த மூன்று வாழ்க்கையையும் நம்பியவர்கள்தான் முஸ்லீம்களாகிய நாங்கள். தாரு துன்யா உலகத்துடைய இந்த வாழ்க்கை, அது அனுபவ ரீதியாக இதை கண்டுவிட்டோம். சிலர் செல்வந்தர்களாகவும் சிலர் ஏழைகளாகவும் எப்படியோ இந்த வாழ்க்கையை கழிக்கலாம் என்று நமக்கு தெரியும். சகோதரர்களே, இரண்டாவது வாழ்க்கை தான் தாருல் பர்சக். இந்த தாருல் பர்சக் என்றாலே, பர்சக் என்றாலே திரை என்ற பொருள். அங்கு நடக்கக்கூடிய எதுவுமே கண்ணுக்கு தென்படாது. அந்த பர்சகுடைய வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையும் அல்ல. உலகத்துடைய வாழ்க்கையில் நம்முடைய உடம்பும் ரூஹும் ஒன்றாக இருக்கிறது. இந்த உடம்புக்குள் ரூஹ் இருக்கிறது, ஒன்றாக வாழ்கிறோம். தாருல் பர்சகில் உடம்பு கபருக்குள் இருக்கும், ரூஹ் வேறிடத்தில் இருக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரூகை பொறுத்தவரையில் இன்று யாருக்கும் இந்த சந்தேகம் வருவது கிடையாது. ரூக் என்றால் என்ன? அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து கேட்டார்கள், யஸ்அலூனக்கா அனிர் ரூஹ் குல் ருஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்றால் என்ன? ரூஹ் என்கிறது சகோதரர்களே நம்முடைய உடம்புக்குள் இருக்கிறது. இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் அறிவுதான். ரூகை பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்தி விளங்கார். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. சகோதரர்களே, உடம்பிலிருந்து எப்பொழுது ரூஹ் வெளியே வருமோ அதற்கு பிறகுதான் தாருல் பர்சக் என்ற வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த தாருல் பர்சகிலே ரூஹுகளுக்கான ஐந்து இடங்கள் இருக்கிறது. நம்முடைய அப்பா மௌத்தாகிவிட்டார். சில நேரம் நம்முடைய வாப்பா உம்மா மௌத்தாகிவிட்டார்கள். இவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள்? இவர்களுடைய ரூஹுகள் எங்கிருக்கிறது? எங்களுடைய ரூகை நாம் எந்த இடத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ரூகுகளின் ஆக உயர்ந்த இடத்துடைய பெயர் தான் இல்லியீன். இல்லியீன் என்று ஏழாவது வானத்திலே ஒரு இடம் இருக்கிறது. இந்த உலகத்தின் அதி உயர்ந்த சீதேவிகள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள்,
நல்லடியார்களுடைய உயிர் எல்லியினுக்குத்தான் தோறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் முதஃபிஃபீனிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவுபடுத்துகின்றார். கல்லா இன் கிதாபல் அப்ரார் லஃபி இல்லீன் வமா அத்ராக மா இல்லீன். நல்லடியார்களுடைய உயிர் இல்லீனிலே போயிருக்கிறது. இல்லீன் என்றால் என்ன? கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன். நல்லடியார்களுடைய பெயர் லிஸ்ட் அங்கதான் இருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கெஞ்சினார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்தில் வாழுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா, நான் அந்த அஅலா என்ற உயர்ந்த இடத்தை நான் நாடி போக போறேன் அப்படின்ட்டு போயிட்டார். உயிர் பிரிஞ்சதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இதெல்லாம் யஹ்தாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, இது முதலாவது இடம், இல்லீன் என்ற இடம். இங்க நல்லடியார்களுடைய உயிர்கள் இருக்கிறது, நபிமார்களுடைய உயிர் அங்குதான் இருக்கிறது. இரண்டாவது, சுஹதாக்களுடைய உயிர்கள். இரண்டாம் கட்டம் சுஹதாக்கள், அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக ஆக மனிதரிடம் பெறுமதியான உயிரை கொடுத்தவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன், ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன், இவர்கள் எல்லாம் சுஹதாக்கள். இவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் ஒரு பச்சை பறவைக்குள் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார். அந்த பறவைகள் சொர்க்கத்திலே சுத்திக்கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய அரசிலே கனாதீல், விளக்குகள் போன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படியே அந்த பறவைகள் சொர்க்கத்தை எல்லாம் சுத்திட்டு அந்த கூட்டிலே வந்து தங்கும். இது சுஹதாக்களுடைய உயிர்கள், ரூஹுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய விடயத்திலே சொன்னார்கள், ஜஃபர் ரலியல்லாஹுடைய ரெண்டு கையும் வெட்டப்பட்டது. முஅத்தாவுடைய யுத்தத்திலே ரெண்டு கையும் வெட்டப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுவர்க்கத்திலே ரெண்டு இறக்கையை கொடுத்திருக்கிறார். அவர் அப்படியே சொர்க்கத்தை சுத்தி விட்டு வந்து அரசுடைய அந்த கூட்டிலே தங்குகிறார். இது இரண்டாவது வகையான ரூஹுகள். மூணாவது வகையான ரூஹுகள் மூமீன்கள். ஷஹீதாக அல்ல, மூமீன்கள். இவர்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் ஒரு பறவைக்குள் தான் போடுகிறார். ஆனால்
அவர்களுக்கு சொர்க்கத்தை சுத்த முடியாது. பறவைக்குள் அந்த ரூஹ் போடப்படும், அந்த பறவைகள் சொர்க்கத்துடைய மரங்களில் கொழுகி வைக்கப்பட்டிருக்கும் கூட்டுக்குள் தங்கியிருக்கும். சகோதரர்களே, சுகதாக்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய ரூஹுகள் சொர்க்கத்திலே சுத்தி கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். உஹதுடைய யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது 70 பேருடைய ரூஹும் சொர்க்கத்திலே சுத்தும் பொழுது அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமையை மக்களுக்கு சொல்ல மாட்டாயா? நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், சொர்க்கத்திலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான், நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். லா தஹ்சபன்னல் லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை மையத்தென்று நினைக்காதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இது மூணாவது ரூம். நாலாவது வகையான ரூம் முஸ்லீம்களில் பாவிகளின் ரூம். முஸ்லீம்களில் பாவிகள், தொழுக இல்லாதவங்க, ஜினா செஞ்சவங்க, வட்டி எடுத்தவங்க, இவங்களோட ரூஹ் எங்கிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அப்படியே திரும்பி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, யாரும் கனவு கண்டீங்களா அன்றைக்கு? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், சமரத்துபுர ஜுந்து ரதி அல்லாஹோ அறிவிக்கிறார்கள், கேட்டாங்க, யாரும் கனவு கண்டீங்களா? என்ன கனவுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் யாருமே அந்த நாள் கனவு காண இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். ரெண்டு பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? அரவுல் முகத்தசா, என்ன பலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படியே பலஸ்தீன்ல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல வேதனை நடக்குது. என்ன வேதனை நடக்குது? முதலாவது, தொழுகை இல்லாதவர்களுக்கு வேதனை, அவர்களுடைய தலைகள் உடைக்கப்படுது. நான் கேட்டேன், இவங்க யார்? சொன்னாங்க, வாங்க போவோம். அப்படியே கூட்டிட்டு போனாங்க. ரெண்டாவது இடம், பெரியோர் ஆறு, இரத்த ஆறு, வேதனை நடக்குது. நான் கேட்டேன், இவங்க யாரு? சரி வாங்க போவோம். கூட்டிட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் பேர், அவர்களுடைய தாடைக்குள் இரும்பு கம்பிகள் நுழைக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகிறது. நான் கேட்டேன், இவங்க யார்? சொன்னாங்க, வாங்க போவோம். திரும்ப போறேன், பெரிய ஒரு அடுப்பு, அடுப்புடைய மேல் பகுதி இறுக்கமானது, கீழ்பகுதி விசாலமானது. ஆண்களும் பெண்களும் உள்ளே இருக்கிறார்கள். கீழிருந்து நெருப்பு பத்தி கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், யார் இவர்கள்? சொன்னாங்க, வாங்க போவோம். அப்படியே போயிட்டு ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை சுத்தி சின்ன பிள்ளைகள் இருக்குது. நான் கேட்டேன், இவர் யார்? வாங்க போவோம். அப்படியே போகும் பொழுது ஒருவர் நெருப்பை மூட்டி கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், இவர் யார்? சொன்னாங்க, ரெண்டு பேரும், வாங்க போவோம். அப்படியே போய் ஒரு நகரத்துக்கு கூட்டி சென்றார்கள். அந்த நகரத்திலே வயதானவர்களும் வாலிபர்களும் இருந்தார்கள். நான் கேட்டேன், இது என்ன? வாங்க போவோம். ஒவ்வொன்றா காட்டிட்டே போனார்கள். அதற்கு பிறகு ஒரு இடம்,
அதை விட அழகான இடம் வாலிபர்கள் மட்டும் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், இது என்ன இடம், வாங்க போவோம். அப்படியே வந்து சொன்னாங்க, என்ன பார்த்து கொஞ்சம் மேல பாருங்க. நான் மேல பார்த்தேன், அழகான இடம். சொன்னார்கள், இது உங்களோட இடம் தான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வச்சு கேட்கிறார்கள். ரெண்டு பேரையும் பார்த்து, உடுங்கல நான் அந்த இடத்துக்கு போய் வாரேன். அவங்க சொன்னாங்க, இல்ல, இன்னும் உங்களுக்கு காலம் மீதமாக இருக்கிறது, அந்த காலம் அடைந்ததோடு அங்க போகலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றார். சொன்னாங்க, அந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த ரெண்டு பேரும் தான் என்ன கூட்டிட்டு போனார்கள். முதல் இடம் இருக்குது, தலைகள் உடைக்கப்படுது, அவங்களோட தலைய சுஜூத் செய்ய முடியாத தொழ முடியாதவர்கள், தொழ கஷ்டமானவர்கள். அவங்களோட தலை கியாமத்து வரைக்கும் உடைக்கப்படும். இரண்டாவது, இரும்பு கம்பிகளால் குத்தப்படுதே, அவங்க பொய்யர்கள், ஒரு பொய்யான செய்தியை பரத்தக்கூடியவர்கள். மூன்றாவது, அந்த இரத்தத்தாலான ஆற்றுக்குள் இருக்கிறார்களே, வட்டி சாப்பிட்டவர்கள். நான்காவது, அடுப்புக்குள் எரிந்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்களும் பெண்களும் விபச்சாரிகள். அப்படியே நெருப்பு மூட்டி கொண்டிருந்தாரே, அவர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நீங்க பார்த்தீர்களே, ஒருவர் சின்ன பிள்ளைகளோடு இருந்தாரே, அவர்தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே நீங்க போய் பார்த்தீங்களே, வாலிபர்களும் வயோதிபர்களும் நிறைந்த ஒரு இடம், அதுதான் முமீன்களுடைய சொர்க்கம். அது அதற்கு பிறகு பார்த்தீர்களே, வாலிபர்கள் மட்டும் இருந்த இடம், அது சுகதாக்களுடைய சொர்க்கம். அது அதற்கு பிறகு பார்த்தீர்களே, அது உங்களுடைய சொர்க்கம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை சஹாபாக்கள்கிட்ட சொல்றார். எண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஹதீஸில் உள்ள விடயம் என்ன தெரியுமா? இது நரகம் அல்ல, இது நரகம் அல்ல. நரகம் தொடங்குறதுக்கு எவ்வளவு காலம் இருக்கிறது? மஹ்ஷரே வரவில்லை, சிராத் வரவில்லை. இதுதான் ஆலமுல் பர்சக். அதாவது இப்பொழுது யாரெல்லாம் என்னென்ன பாவங்களோடு மௌத்தாகி விட்டார்களோ, இவர்கள் கியாமத்து வரை அனுபவிக்கக்கூடிய தண்டனைகள் தான் இவைகள். இது நரகம் அல்ல. இது இந்த ஹதீஸை மாறி விளங்கிவிடக் கூடாது. நாங்கள் இப்பொழுது பேசுவது ரூஹுகளை பத்தி தான், ஆலமுல் பர்சகை பத்தி. மிக நிதானமாக கேட்டால்தான் இது தெளிவு கிடைக்கும். சகோதரர்களே, இது நாலாவது ரூஹுகளுடைய இடம். இந்த தண்டனைகள் இல்லாமல் போகலாம். எப்படி? சில நேரம் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு இஸ்திஃபார் செய்கிறார்கள். ஒரு வாப்பா பாவியாக மௌத்தாகி விட்டார், ஒரு வாப்பா ஜகாத் கொடுக்காமல் மௌத்தாகி விட்டார். பிள்ளைகள் பார்த்தாங்க, வாப்பா ஜகாத்தே கொடுக்கல, வாப்பாட சொத்துக்களை கணக்கு பார்த்து ஜகாத்துகளை கொடுத்துட்டாங்கண்டா, அல்லாஹ் அவருடைய தண்டனை இல்லாமல் ஆக்கிடுவார். ஏன்? இது பர்சக், கபரிலிருந்து சகோதரர்களே கியாமத்து வரைக்கும் தான். இது நாலாவது வகையான ரூ. அஞ்சாவது வகையான ரூ சகோதரர்களே, காஃபீர்களின் ரூ. காஃபீர்களின் ரூ இருக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம், அதுதான் சிஜீன் என்ற ஜெயில். சிஜீன் என்ற ஜெயில் இருக்கும் இடம் ஏழு பூமிக்கு கீழ் இருக்கிறது. அல்லாஹ் இதையும் சூரா முத்தஃபிஃபீனிலே
كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الله சொல்கிறார் காஃபிர்களுடைய ஏடுகள் உயிர்கள் எங்க போகும் சகோதரர்களே சிஜீன் என்ற ஜெயிலுக்கு போயிடும் இது நரகத்துடைய ஒரு கனவாய் சிஜீன் நபியே சிஜீன் என்றால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு அது நரகவாதிகளுடைய பெயர் பலகை இருக்கும் இடம் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த அஞ்சு வகையான ரூகுகள் தான் இருக்கிறது முதலாவது திரும்ப சொல்கிறேன் கேளுங்கள் முதலாவது நபிமார்களுடைய ரூகுகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய ரூகுகள் இருக்கும் இடம் தான் இல்லியீன் என்ற இடம் எதுவரையும் இருக்கும் கியாமத் வரைக்கும் ஆலமுல் பர்சக் கியாமத் வந்து விட்டால் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் இரண்டாவது சுஹதாக்களுடைய ரூகுகள் சுஹதாக்களுடைய ரூகுகள் அல்லாஹ் ஒரு பச்சை பறவைக்குள் போட்டிருக்கிறான் அந்த பறவை சொர்க்கத்தை சுத்தி கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய அரசிலே ஒரு கூடு இருக்கிறது அந்த கூட்டிலே வந்து தங்குகிறது மூன்றாவது பொதுவான மூமிங்களுடைய ரூஹ் இந்த ரூஹும் ஒரு பறவைக்குள் தான் போடப்பட்டிருக்கிறது ஆனால் சொர்க்கத்துடைய மரத்திலே அந்த பறவை இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சுத்தி திரிய முடியாது நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ் இந்த ரூஹுக்கு சகோதரர்களே கியாமத் வரும் வரை தண்டனை இருக்கிறது செய்த பாவங்களுக்கு நாள் அதாவது ஐந்தாவது சகோதரர்களே காஃபிர்களுடைய ரூ இந்த ரூ சிஜீனில் இருக்கிறது எந்த ரூஹாக மாறுவது சகோதரர்களே எந்த ரூஹாக மாறுவது ஏன் ரூ என்பது உடம்பிலிருந்து பிரிஞ்சால் அடுத்த கட்டமாக மையத்தை குளிப்பாட்டும் பொழுதே ரூஹ் பக்கத்திலே வந்துவிடும் ரூஹ் என்பது சிந்திக்க முடியாத ஒன்று எப்ப ரூஹ் உடம்பிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த ரூஹ் எடுக்கப்பட்டதோடு அந்த இடங்களுக்கு போய்விடும் ஜனாசா குளிப்பாட்டப்படும் பொழுது அந்த ரூ பக்கத்திலே வந்துவிடும் குளிப்பாட்டி முடிந்ததோடு உடம்பை சந்தூக்கிலே வைத்ததோடு ரூஹும் அந்த இடத்திலே ஏறிக்கொள்கிறது ரூஹுக்கு உலமாக்கல் உதாரணம் சொல்லும் பொழுது சூரியனுடைய வெளிச்சத்தை போல சூரியனுடைய வெளிச்சம் உலகத்துக்கு வருவதற்கு மணித்தியாலங்கள் தேவையில்லை வினாடிகள் போதும் அந்த வேகமாக ரூவது நல்ல ரூகாக இருந்தால் சந்தூக்கிலே இருந்து கொண்டு சொல்கிறது அவசரப்படுத்துங்கள் அவசரப்படுத்துங்கள் மோசமான ரூகாக இருந்தால் சொல்கிறது எங்கு எடுத்து செல்கிறீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த ரூஹ் பேசக்கூடிய சத்தத்தை மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்புமே கேட்கிறது மனிதன் கேட்டால் லசாயிக அதே இடத்துல குளிப்பாட்டினவங்க மயங்கி விழுந்து விடுவார் இதெல்லாம் மறைவான விடயம் குர்ஆன் ஹதீஸுக்குள் மட்டும்தான் இது இருக்கிறது சிந்தனைகளுக்கு படாது சகோதரர்களே உடம்ப கொண்டு போய் கபருக்கு வைத்ததோடு உடம்புக்குள் ரூஹ் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மையத்தை அடக்கிவிட்டு திரும்பும் பொழுது
திரும்ப கூடியவர்களின் செருப்புடைய சத்தம் மையத்துக்கு கேட்கிறது. உடம்புக்கு ரூஹ் வந்தால் முதல் முதலாக வேலை செய்யக்கூடிய உறுப்பு தான் காது. செவிப்புடன் வேலை செய்துவிடும் முதல் முதலாக. அதனாலதான் குர்ஆன்ல பாருங்கள், அல்லாஹ் சமீஅன் பசீரா. குர்ஆனில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பசீரன் சமீஆ என்று சொல்லவில்லை, சமீஅன் பசீரா. கேட்கும் சக்தியையும் பார்க்கும் சக்தியையும் நாம் தந்தோம். உயிர் வந்தால் முதல் ஒரு உடம்பிலே ஒரு பிள்ளைக்கு முதல் கொடுக்கப்படுவதும் கேட்கும் சக்தி தான். சகோதரர்களே, கபருக்குள் கேட்கும் சக்தி வந்துவிடும். உயிர் வந்துவிட்டது, எழுப்பி உட்கார வைக்கப்படும். கபர்கள் எல்லாம் ஆலமுல் பர்சஹுக்கு பெரியொரு விடயம் அல்ல சகோதரர்களே. இப்பொழுது ரூஹுக்கும் உடம்போடு ரூஹ் சேர்ந்து விட்டது. முங்கர் நகீர் மற்ற வேலைகளை ரூஹோடு பார்ப்பார்கள். கேள்வி கணக்கு முடிந்ததற்கு பிறகு சகோதரர்களே, ரூஹுகள் அந்தந்த இடங்களுக்கு சென்றுவிடும். சில உலமாக்கள் தான் சொல்கிறார்கள் அந்த ரூ அந்த கபருக்குள் 7 நாட்கள் தங்கியிருக்கும். 7 நாட்கள் தங்கியிருக்கும். அந்த 7 நாட்களும் இந்த ரூ உடம்போடு சேர்ந்திருக்கும். அதற்கு பிறகு அந்த ரூ மேல் சொல்லப்பட்ட 5 இடங்கள் ஒரு இடத்துக்கு அது போய்விடும். சகோதரர்களே, அந்த இடங்கள் சீதேவித்தனமான இடங்களா மூதேவித்தனமான இடங்களா? இந்த 5 இடங்களில் கடைசி 2 இடத்தையும் விட்டுவிட்டு 3 இடங்கள் இருக்கிறது. எல்லீன் என்ற இடம், இதே போன்று சுஹதாக்களுடைய இடம், இதே போன்று மூமீன்களுடைய ரூஹ். இந்த 3 கூட்டத்தில் சேருவதற்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்தில் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 3 கூட்டத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு பேர் தான் அபரார். அபரார் அல்லாஹ் இல்லீனை பத்தி சொல்லிவிட்டு சூரா முத்தஃபிஃபில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் அபரார லஃபீ நஈம். இந்த அபரார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உலகத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் சகோதரர்களே, மார்க்கத்தோடு வாழ வேண்டும். யாருக்கும் அல்ல நஷ்டம், எங்களுக்குத்தான். எங்களுக்குத்தான் ஒவ்வொருவருடைய ரூஹ் வேறு, ஒவ்வொருவருடைய ரூஹ் வேறு. இன்றைக்கு அசருக்கு பிறகு ஒரு ஆளுடைய ரூஹ் பிரிந்தது என்று வைங்க, நல்லடியார் நல்லடியார் இல்லீனுக்கு போக கிடைக்கல. இந்த ரூஹுக்கு ஷஹீதாகவும் ஆகல, 3வது இடத்துக்கு போய் முதல் வேலை தேடுவாராம். எங்க வாப்பா, எங்க பெரியப்பா, எங்க சாச்சா கேட்பாராம், எங்க இவங்கள் எல்லாம். சிலரை கண்டுபிடிச்சிருவார், சொல்லப்படுமா அவங்க இங்க இந்த இடத்துக்கு இல்லாதவங்க வேற இடத்துல இருக்கிறார். சகோதரர்களே, இன்று சமூகம் இதை மறந்து வாழ்கிறது. ஆலமுல் பர்சக், ஆலமுல் பர்சகை பத்தி படித்தவர்கள் மிக குறைவு. ஆலமுல் பர்சக் 50 ஆண்டுகளா, உலக வாழ்க்கை 60 ஆண்டுகள். ஆலமுல் பர்சக் சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் பர்சகில் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் வாழ்கிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் பர்சகில் 1400 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆலமுல் பர்சக் முடியவில்லை. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் 1000 வருடங்களுக்கு மேலாக ஆலமுல் பர்சக். ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், ஆலமுல் பர்சகுக்கு நுழைந்ததோடு உலகம் உங்களையும் என்னையும் மறந்துவிடும். பிள்ளைகள் மறந்து விடுவார்கள், சொந்தங்கள் மறந்து விடும். இன்று நம்முடைய வாப்பாவை நாம் மறந்ததை போல, நம்முடைய உம்மாவை நாம் மறந்ததை போல, நம்முடைய நண்பர்களை மறந்ததை போல,
பல நண்பர்கள் ஆலமுல் பர்சகிலே மறந்து விட்டோமா இல்லையா? இதே நிலைமைதான் எங்களுக்கும் சகோதரர்களே. அதற்கிடையில் செய்ய முடியுமானவைகளை செய்வோம், செய்ய முடியுமானதை செய்வோம், போட்டி போட்டு செய்வோம். இவைகள் எல்லாம் செய்ய முடியுமோ? தஹஜ்ஜ தொழுகையிலிருந்து, இபாதத்திலிருந்து, சதக்காவிலிருந்து, வக்ஃபிலிருந்து, குர்ஆனிலிருந்து இவைகளை செய்ய முடியுமோ செய்வோம் சகோதரர்களே. எல்லோரும் அறிந்த ஹதீஸ் தான், அல்லாஹ் நபி அவர்களுக்கு சில ஆலமுல் பர்சஹுடைய தண்டனைகளை காட்டினான். ஒரு நாள் நபி அவர்கள் மதீனாவிலே வருகிறார்கள், ரெண்டு கபருக்குள் வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா யுஅஸ்ஸபானி ஃபீ கபீர், இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய பாவம் செய்தவர்கள் அல்ல. ஒரு ஆள் சிறுநீர் கழிச்சிட்டு கழுவாதவர், மற்றவர் மக்களுடைய குறைகளை பேசி தெரிந்தவர். ஆலமுல் பர்சக் அல்லாஹ், ஆலமுல் பர்சக் அல்லாஹ் சகோதரர்களே. ஆலமுல் பர்சக் எதுவரை நீடிக்கும்? ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதும் வரை. ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது சூரை ஊதுவார்களோ, முதல் முதலாக எழும்புவார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் அதுவரைக்கும் ஆலமுல் பர்சக். யாரும் நினைக்க வேண்டாம் சும்மா கபர்ல போய் தூங்குறது, உடம்பு தூங்கும், உடம்பு தூங்கும், உடம்பு இருக்கும் கபருக்குள் உயிர். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த தாரு துனியாவில் வாழும் காலங்களில் முயற்சி செய்வோம், ஏழுமான அளவு நல்லவர்களாக வாழுவோம், சாலிஹானவர்களாக வாழுவோம். அல்லாஹ்வுடைய ஃபர்துகளில் தவறு செய்யாமல், தொழுகை தவறிவிடக் கூடாது சகோதரர்களே, ஜகாத் தவறிவிடக் கூடாது, வருடத்திற்கு வசதி இருந்தால் ஹஜ் தவற விடக்கூடாது. ஏன்? நான் ஆலமுல் பர்சஹ்ல சீதேவியாக மாற வேண்டும். ஆலமுல் பர்சஹ் சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் வாக்கு தாரான், இன்னல் அபரார லஃபீ நஈம் அலல் அராயிக் யன்ஸுரூன். அப்படியே கட்டில்களில் சாய்ந்திருப்பார்கள். தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நஈம், அவர்களுடைய முகங்களில் சந்தோஷத்தின் அடையாளத்தை நீ பார்ப்பாய். ஏன்? தாரு துன்யா தாரு பர்சக் ரெண்டும் நல்லதா அமைஞ்சிட்டு. யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம், அவர்களுக்கு ரஹீகுன் மக்தூம் என்ற சாராயம் குடிக்க கொடுக்கப்படும். கிதாமுஹு மிஸ்க், ஒவ்வொரு மிடரிலும் கஸ்தூரி வாடை அந்த சாராயத்திலே. وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் சொல்கிறான், அதற்காக நீங்க போட்டி போடுங்க மனிதர்களே, இதுக்கு போட்டி போடுங்க. உலகத்தில் உலகத்தார்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆற்றிலிருந்து உங்களுக்கு குடிக்க தரப்படும். அந்த தஸ்னீம் என்ற ஊற்று இருக்கிறதே, நல்லடியார்கள் மாத்திரம்தான் அந்த பானத்தை குடிக்கலாம். எனவே எஞ்சியுள்ள வாழ்க்கையில் எங்களுடைய ரூகை எங்கு அனுப்புவது என்று முடிவெடுங்கள் சகோதரர்களே, சிந்தியுங்கள். வாழ்க்கை நாளுக்கு நாள் மாற வேண்டும், அல்லாஹுவை நெருங்க வேண்டும். நெருங்க நெருங்க உலகத்தின் எவ்வளோ பெரிய மோசமானவர்கள் எல்லாம் தௌபா செய்து இந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. நமது ஊர்களை பொறுத்தவரையில், நிந்தவுரை பொறுத்தவரையில், அல்லாஹ் மார்க்கத்துடைய முழு வசதியையும் தந்திருக்கின்றார்.
நாம் யாருமே சொல்ல முடியாது எனக்கு மார்க்கத்தை பின்பற்றதுக்கு யாரும் சொல்லித்தர இல்லை, உலமாக்கல் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நமது ஊரை பொறுத்தவரையில் பொதுவாக மார்க்கம் எனது காது கெட்டவில்லை, மார்க்கத்தை யாரும் சொல்லித்தரவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. நூற்றுக்கணக்கான உலமாக்கல் நிறைந்த ஊர் இந்த ஊர், நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகள் நிறைந்த ஊர் இந்த ஊர், பல மதரசாக்கள் நிறைந்த ஊர் இந்த ஊர், தஃப்சீர்கள் உள்ள ஊர் இந்த ஊர், பெண்களுக்கான மதரசாக்கள், ஆண்களுக்கான வயோதிபர்களுக்கு யாருமே தப்பி விடாமல் எல்லோரையும் நல்லடியார்களாக மாற்றுவதற்கான பல வழிகள் இருக்கிறது சகோதரர்களே. சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாமல் மார்க்கத்தில் முன்னேறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்கரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மார்க்கத்திலே முன்னேறி முன்னேறி உயர்ந்த கட்டத்தை அடைய தௌஃபிக் செய்வாயாக. நபிமார்கள் சாலிஹீன்கள் சித்தீக்கீன்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. பாவிகளை விட்டும் பாவத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லையில் சுஹதாக்களுடைய ரூகுகள் எங்கிருக்கிறதோ அங்கு போய் வாழ தௌஃபிக் செய்வாயாக. நம்முடைய ஆயுளில் பரக்க செய்வாயாக, ஆஃபியத்தை தருவாயாக, உடம்பிலே ஷிஃபாவை நசீபாக்குவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உற்சாகமாக நீண்ட காலங்கள் உனக்கு இபாதத் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆனுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களது பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக ஆக்குவாயாக. மார்க்கத்துக்காக பாடுபட்டு அந்த நபிமார்கள் சஹாபாக்களோடு எங்கள் ரூஹுகள் போய் சேர தௌஃபிக் செய்வாயாக. ஆலமுல் பர்சஹிலே அந்த நபிமார்களோடு சஹாபாக்களோடு சுஹதாக்களோடு சந்தோஷமாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.